ஒரு சுருள், நம்ம ஒரு கொசு விரட்டி மூலிகையாகவே வந்து உருண்டை உருண்டையா செஞ்சு வச்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். சர்க்கரை போடாம, இளநீர் இதெல்லாம் நிறைய குடிக்கணுங்க. அவங்க சோர்வடைய கூடாது. வாந்தியெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா. சில வருடங்களுக்கு முன்னாடி காட்டுத்தீ மாதிரி ஒரு வைரஸ் பரவுச்சுங்க, எல்லாரையும் பாதிச்சுது. கொரோனா கிடையாதுங்க, இது வேற வைரஸ். இது வந்து டெங்கு வைரஸோட தங்கச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவா பெரியவங்களுக்கு வரும்போது கடுமையான காய்ச்சல், மூட்டு வலிகள் அப்படின்னு வரும். வைரஸால் பரவக்கூடிய வாத நோய் அப்படின்னு கூட இந்த வைரஸ் நோய் தொற்ற சொல்லலாம். எல்லா வயதினருக்குமே அது தசை வலி, தலைவலி, காய்ச்சல், மூட்டுகளை பாதித்து மூட்டுகளில் லேசான வீக்கம் போன்ற விஷயங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகளுக்கு வந்துச்சுன்னா அது சிசுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு கொண்டதாக இருக்கு. இந்த வைரஸ் எதனால பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு மாதிரிய கொசு தாங்க. சேம் கொசு, டெங்கு பரப்புற அதே கொசு தான் இந்த வைரஸையும் பரப்புது. இந்த கருப்பு வெள்ளை நிறங்கள்ல மாத்தி மாத்தி இருக்கும். ஏசியன் டைகர் மஸ்கிட்டோ அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த கொசுக்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரில் முட்டையிட்டு லார்வாவாகி அதுக்கப்புறம் பெரிய கொசுவா மாறுது. இந்த கருப்பு வெள்ளை நிறம் கொண்ட ஈடிஸ் கொசுக்கள் பகல் நேரத்திலையும் கடிக்கக்கூடிய ஈடிஸ் கொசுக்கள் தான் இந்த வைரஸையும் பரவக்கூடியதா இருக்கு. ஏன் இந்த வைரஸ் குறித்து இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, பெரிய அளவுல இன்னும் தமிழ்நாட்டுல வந்துருச்சா அப்படிங்கறது எக்ஸாக்டா தெரியல. ஆனா சிடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், நம்ம பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில இந்த வைரஸ் தொற்று அதிகமா இருக்கிறதுனால லெவல் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. லெவல் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கும்போது கடுமையான பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி தான் வந்து அவங்க நாட்டுக்குள்ள வர முடியும். அதாவது அமெரிக்காக்குள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு கடுமையான வழிமுறைகள் இருக்கு. தெலுங்கானாவில மிக அதிகமா இப்ப பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இந்த லெவல் 2 அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலுமே நிறைய கேசஸ் நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் எக்ஸாக்டா அது கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அதற்குரிய டெஸ்ட் எடுத்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வைரஸ் தொற்று வந்த உடனே அந்த மூட்டுகள் கடுமையா பாதித்து மூட்டுக்கள்லாம் வளைந்து போவதும் தன்மை இருக்கிறதுனால இதுக்கு வந்து குனியா அப்படிங்கிற ஒரு பெயர், அதாவது ஆப்பிரிக்கால தான் முதன் முதல்ல இந்த வைரஸ் வந்திருக்கு. இந்த வைரஸ் மக்கோண்டா இன மொழி, ஆப்பிரிக்க மொழியில இது வந்து மூட்டுக்களை வளைய வைக்கும் தன்மை கொண்டது. குனியா, சிக்கன் குனியா அப்படிங்கிற பொருள் இதுக்கு இருக்கு. நம்ம ஊர்லயுமே குனிதல், குனியா அப்படின்னா குனிதல் தானே. சோ நம்மள குனிய வைக்கக்கூடிய அளவுக்கு, நம்மள கூன் போட வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விதமான மூட்டுகளை பாதிக்கக்கூடிய நோய்ங்கிறதுனாலே இதுக்கு சிக்கன் குனியா அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. எல்லா மூட்டுகளையுமே பாதிக்கும். கால் மூட்டுகள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவது நம்மளோட கால் மூட்டுகள் தாங்க. கால் மூட்டுகள் இரண்டுமே பாதிக்கப்பட்டு கடுமையான வலியோட லேசான வீக்கமும் இருக்கும். மற்றபடி கை மூட்டுகள், மணிக்கட்டு மூட்டுகள், கணுக்கால் மூட்டுகள் எல்லா இடத்துலயுமே வலி வரலாம். ஆனா மிக அதிகமா கால் மூட்டி தான் பாதிக்கப்படுது இதுல. மேலும் தலைவலிகளும் இருக்கு. 1779 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு மேலாகவே இது இருக்கு அப்படிங்கறது தெரியுது. அப்பவே இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஆனா 1955 இதை வந்து முழுமையா ஆராய்ச்சி செஞ்சு இதுதான் அப்படிங்கறத முழுமையா இதை வகைப்படுத்தி யாருக்கெல்லாம் இப்படி பரவுது அப்படிங்கறதையும் சொன்னாங்க. ஆப்பிரிக்கா மட்டும் இல்லாம அந்த நேரத்துல 1960களில் தெற்காசிய நாடுகள் எல்லாத்துக்குமே பரவுச்சு. இந்தியாவில் சென்னையிலலாம் 1962 ஒரு பெரிய அவுட் பிரேக்கே வந்துச்சு. மிகப்பெரிய அவுட் பிரேக், ஏகப்பட்ட பேர் பாதிச்சாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இது அழிஞ்சு போகாம எப்படி டெங்கு திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கோ பாருங்க. அதே மாதிரி இதுவுமே இந்த மழைக்காலத்துல மிக அதிகமாக மழை பெய்யக்கூடிய இந்த நேரத்துல, கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய நேரத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு பிரச்சனை, அட்லீஸ்ட் டெங்கு கூட வந்த உடனே போயிடுதுங்க. டெங்கு சீரியஸ் ஆகும் சில பேருக்கு, 1% பேருக்கு, மீதி பேரு 99% ரெக்கவர் ஆயிருவாங்க. ஆனா சிக்கன் குனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது 2-3 வாரங்கள்ல இருந்து 3 மாதம் வரைக்கும் அந்த மூட்டு வலிகள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பெரிய அளவில் அது மூட்டுகளை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குங்க. டிசபிலிட்டியை உண்டு பண்ணிடுது. நம்ம அன்றாட வாழ்க்கையை பண்ண முடியாதபடி டிசபிலிட்டியை உண்டு பண்றது ரொம்ப தொல்லைக்குரிய ஒரு விஷயம், பிரச்சனைக்குரிய விஷயம் சிக்கன் குனியாவை பொறுத்த வரைக்கும். ஆனால் இறப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது சீரியஸான பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மள முடக்கி போடுறோம், நம்ம கை கால்களை முடக்கி போடுற அளவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த காய்ச்சல் இருக்கும்போது மூட்டு வலிகள் மட்டும் இல்லாம தலைவலிகள் இருக்கும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம சில சமயம் தோள்கள்ல தடிப்பு தடிப்பா ஏற்படலாம். சில பேருக்கு வாந்தி குமட்டல், இதெல்லாம் ரொம்ப சில பேருக்கு. காய்ச்சல் ஒரு வாரத்துல சரியா போயிடும். ஆனா மற்றபடி இந்த மூட்டு வலி, தசை வலிகள் தாங்க இதுல பிரச்சனை. மாத கணக்குல கூட சில பேருக்கு நீடிக்குது, வருட கணக்குல கூட சில பேருக்கு நீடிக்குது இந்த வலிகள். என்ன பரிசோதனைகள் இதை செய்யணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த பரிசோதனைகள், திருநீர் பரிசோதனை எல்லா விஷயத்திலயும் செய்யற மாதிரி நார்மல் டெஸ்ட் எல்லாம் செஞ்சு முதல்ல நார்மல் பாராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிறது தான் இதுல முக்கியம். ஆனா உண்மையை சிக்கன்குனியா வைரஸே நம்ம பாக்கணும்னா எப்படி கொரோனா வைரஸ்க்கு அந்த ஆர்டிபிசிஆர் பண்ணமோ அதே மாதிரி ஒரு டெஸ்ட் தான் இதுக்குமே. சிக்கன்குனியாவுக்குமே ஆர்டிபிசிஆர் பண்ணாதான் தெரியும். ஆனா இது ரொம்ப காஸ்ட்லியான டெஸ்ட், எல்லா
இடத்துல இது அவைலபிளா இருக்காது, அதுதான் ஒரு பிரச்சனை. சரி, என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க? ஒருவேளை சிக்கன்குனியா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எப்பவும் வைரஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான். நீராகாரம், கஞ்சி, பழ ரசம், அதாவது ஜூஸ் வகைகள், சர்க்கரை போடாம, இளநீர், இதெல்லாம் நிறைய குடிக்கணுங்க. அவங்க சோர்வடைய கூடாது. வாந்தியெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நீராகாரம் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். காய்ச்சல் ரொம்ப நீடித்திருந்தாலோ, வாந்தி இதெல்லாம் அதிகமா இருந்தாலோ தாமதிக்காம டாக்டர் பாக்குறது முக்கியம். ஏன்னா உடல்ல நீரின் அளவுகள் குறையாம பாத்துக்கிறது டெங்கு மாதிரி இதுலயும் முக்கியம் ஆரம்ப கட்டத்துல. அதுக்காக காய்ச்சலுக்கு உண்டான நார்மல் பாரஸ்டமால் மாத்திரைகள் தான் தரப்படும். பெரிய அளவுல வேற எதுவும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனா இந்த மூட்டு வீக்கங்கள்லாம் வருது பாத்தீங்களா, இன்ஃபிளமேஷன், அலர்ச்சி, இதை குறைக்கிறதுக்கான பண்புகளை கொண்ட உணவுகள் சேர்த்துக்கலாங்க. அதாவது இஞ்சி, இஞ்சிக்கு வந்து இன்ஃபிளமேஷன் அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுனால இஞ்சி வந்து சாதாரணமா தண்ணீர்ல இஞ்சி போட்டு காய்ச்சிய இஞ்சி தண்ணீர் அப்படிங்கறது காலையில ஒரு இஞ்சி டீ, சாயந்தரம் ஒரு இஞ்சி டீ அப்படிங்கிற அளவுல ஒரு டம்ளர் இஞ்சி டீ குடிக்கிறது ரெண்டு வேளையும் அப்படிங்கிறது நம்ம இன்ஃபிளமேஷன், அலர்ச்சி, மூட்டு வீக்கத்தையும் வலியவும் குறைக்கக்கூடியது. இரண்டாவது மஞ்சள். மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கறதும் அலர்ச்சியை குறைக்கக்கூடிய பண்பு குறைந்தது. அதனால மஞ்சள் வந்து அதாவது சூப்பா நம்ம சாப்பிடணும், கொஞ்சம் நீராகாரமா சாப்பிடும் அப்படின்னு சொன்னனால காய்கறிகள்ல சேர்க்கப்பட்ட சூப்ல மஞ்சள் தூள் அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதற்கேற்ற உப்பு சரியான அளவுல போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம அலர்ச்சியை குறைக்கும். மிளகு தூள் அப்படிங்கிறது வயிறு அல்சர் தொந்தரவு இல்லாதவங்களுக்கு மிளகு அப்படிங்கறதும் நல்ல வலி நிவாரணியா செயல்படும் உடம்புக்குள்ளார. நாலாவது துளசி. துளசி தண்ணீர் அப்படிங்கிறது இதுவுமே வந்து காய்ச்சிய தண்ணீர்ல துளசி இலைகளை போட்டு அதை நம்ம துளசி டீ அப்படின்னு குடிக்கிறதும் கூட அலர்ச்சி பண்புகளை இன்ஃபிளமேஷனை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அஞ்சாவது சூரியகாந்தி விதைகள். அப்படியே நம்ம இந்த சூரியகாந்தி விதைகள் கடைகள்ல கிடைக்கும், சாப்பிடலாம். அப்படி இல்லைனாலும் இதை வந்து பொடி பண்ணி தேன்ல குழச்சு சாப்பிடலாம். இதுக்குமே வந்து இன்ஃபிளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. சோ இந்த மாதிரி வீட்டு வைத்திய முறைகள் முடிஞ்சளவு நம்ம கூடவே சேர்ந்து நம்ம உணவு முறையோட சேர்ந்து சில விஷயங்களை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது இந்த நோயின் தாக்கத்துல இருந்து சீக்கிரம் மீண்டு வர உதவும். ஆனா அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொசு. கொசு கடியில இருந்து நம்மள பாதுகாத்துக்க என்ன வழிமுறைகள்? இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கொசு விரட்டிகள் வந்து கெமிக்கல் சேர்க்கப்பட்டதா, பூச்சிக்கொல்லிகள் இன்செக்டிசைட் சேர்க்கப்பட்டதா இருக்கு. அதனால இயற்கையான முறையில கொசு விரட்டிகள் ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான சில டிப்ஸ் சொல்றேன். கொசுவை விரட்டுறதுக்கு சாதாரணமா வந்து வீட்டு முறைகள் அப்படின்னா அந்த வேப்பன் கொழுந்து, வேப்பந்தலையெல்லாம் எடுத்து அதை வந்து புகை போடுறது அப்படிங்கறத ஃபாலோ பண்றாங்க. ஆனா நீண்ட நேரத்துக்கு அந்த புகை அப்படிங்கறது இருக்கணும் கொசுவை விரட்டணும் அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஒரு சுருள், நம்ம ஒரு கொசு விரட்டி மூலிகையாகவே வந்து உருண்டை உருண்டையா செஞ்சு வச்சுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். எதுக்காக இப்படி செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா அதை எரிய விட்டோம் அப்படின்னா மெதுவா அதுல இருந்து புகை வந்துகிட்டே இருக்கணும், வாசனையாகவும் இருக்கணும், நம்ம மூக்கை இரிட்டேட் பண்ணக்கூடாது, மூக்குல இருந்து தண்ணீர் விடக்கூடாது, இயற்கையாகவும் இருக்கணும், இயற்கையான விஷயமாகவும் இருக்கணும், ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியரே இருக்கணும், கொசுவும் கடிக்க கூடாது அப்படிங்கிற வகையில இது இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பொருளை தயாரிக்க மூன்று விஷயங்கள் தேவைப்படுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ். அந்த பேஸ் அப்படிங்கிறது அதை நீண்ட நேரத்துக்கு நின்று மெதுவா தணலை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், அது பேஸ். ரெண்டாவது பைண்டிங் ஏஜென்ட், இதை ஒட்ட வைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் தான் பைண்டிங் ஏஜென்ட். மூணாவது மூலப்பொருட்கள். இந்த மூலப்பொருட்கள் தான் வந்து உண்மையிலேயே கொசுவை பக்கத்துல வரவிடாம செய்யும் அந்த வாசனை அப்படிங்கிறது. சோ இந்த மூன்று விஷயங்களையும் கலந்து நம்ம சிறு சிறு உருண்டைகளா செஞ்சு வச்சுக்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். பேஸ், பைண்டிங் ஏஜென்ட், மூலப்பொருட்கள். ஃபர்ஸ்ட் பேஸ். பொதுவா பேஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது ஒன்னு மரத்தூள், அப்படி இல்லைன்னா தேங்காய் சிரட்டை கறி, தேங்காய் ஓட்டு கறி இருக்கு இல்லையா அது, அப்படி இல்லைன்னா மாட்டு சாணம், காய வைக்கப்பட்ட மாட்டு சாணம். இந்த மூன்று விஷயங்களையும் நின்று நிதானமா அதிகமான எரிசக்திய மெதுவா தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால இது அருமையான பேஸா இருக்கும். ரெண்டாவது பைண்டிங் ஏஜென்ட். குங்கிலியம், மயில் காலடி, பிசின், சிலாசத்து, இதுல ஏதாவது ஒண்ணு பைண்டிங் ஏஜென்டா உதவும். இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், வாங்கிக்கலாம். அடுத்து மூலப்பொருள்கள், வசம்பு, சடாமாஞ்சில், வெட்டிவேர், கிராம்பு, லவங்க பத்திரி, கிச்சிலி கிழங்கு, மகிழம்பு, இதையெல்லாம் பயன்படுத்தலாம் நம்ம மூலப்பொருளா. இல்லனா ஆடாதொட இலை, வேப்பிலை, இல்ல மலவேம்பு, நொச்சி, புதினா, துளுக்கு சாமந்தி பூ, கற்றாழை, நாய் துளசி, மாமரத்து பூ மாவிலை, இல்ல துளசி, இல்லனா திருநீற்று பச்சிலை, இல்லனா கஞ்சாங்கோரை, இதுவும் ஒரு வகையான துளசி. சோ இந்த வகையான விஷயங்கள்ல எதை வேணாலும் பயன்படுத்தலாங்க. இதுல எது வேணாலும் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் ஃபுல் லிஸ்ட். இப்ப செய்முறை எப்படின்னா இந்த மரத்தோல், இல்லனா இந்த தேங்காய் சிரட்டை கறி, இல்ல நாட்டு மாட்டு சாணம், இந்த மூணையும் சரி விகிதத்துல எடுத்துக்கிட்டு அந்த பைண்டிங் ஏஜென்ட் நான் சொன்ன விஷயங்களை அதுல போட்டு அதையும் தூளாக்கி சிறிது ஈரப்பதமாக்கி பிசைஞ்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மூலப்பொருள்கள்ல எல்லாமே இருக்கணும் அவசியம் இல்லை. எது இருக்கோ அதை வாங்கி அதை பொடித்து அதை இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஈரப்பதத்துல ஆரம்பத்துல இருக்கும் ஒரு கெட்டியான கலவையா இருக்கும். இந்த கெட்டியான கலவையை கொஞ்சம் வெயில்ல காய வச்சோம்னா
அப்படியே அது கடினமாயிடுது. உருண்டை உருண்டையா புடிச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா வந்து இதை வந்து ஒரு ஊதுபத்தியாவே செய்யலாம். ஒரு மரக்குச்சியில் அதை அழகா வந்து ஊதுபத்தியாகவே அதை வந்து மேல பூசி ஊதுபத்தி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதை கொளுத்தி வச்சோம் அப்படின்னா இரவு பூரா அந்த கொசு தொந்தரவு இல்லாம, இல்ல நாள் பூரா கொசு தொந்தரவு இல்லாம நம்ம இடத்த பாதுகாத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு, இதெல்லாம் யார் வாங்கி யார் செய்யறது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எண்ணெய்கள் கிடைக்கும், யூக்கலிப்டஸ் எண்ணெய், இல்லைன்னா லெமன் கிராஸ் எண்ணெய், மின்ட் எண்ணெய், இல்லைன்னா கிராம்பு ஆயில், தேவதாரு எண்ணெய், இல்ல வசம்பு எண்ணெய், ஏதாவது எது வேணாலும் கிடைக்குங்க. ஏதாவது ஒரு எண்ணெய் இதை வந்து தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி இதை தெளிச்சு விட்டாலும் அந்த இடத்துல கொசு வரதுக்கான வாய்ப்புகள் குறையுது. ஏன்னா இந்த வாடைக்கு அது வராது, வசம்பு எல்லாம் எந்த பூச்சியுமே வராது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாத்தோட சிம்பிள், நான் சொன்ன மூலப்பொருள்கள் இருக்கு பாத்தீங்க, அதுல எது கிடைக்குதோ அதை வந்து சாம்பிராணிய புகையை விட்டு அது மேல அந்த மூலப்பொருள்களை போட்டீங்கன்னா போதும், அதுவே வந்து நல்ல கொசு விரட்டியா செயல்படும். பல விஷயங்களை நீங்க செய்யணுங்கிற அவசியம் இல்ல. இது மூணாவது டெக்னிக். அப்படி அந்த மூலப்பொருட்களை அதன் மேல போடும்போது கொஞ்சோண்டு வேப்ப எண்ணெய், இல்லைன்னா இழுப்ப எண்ணெய், இல்லைன்னா விளக்கு எண்ணெய், ஏதாவது ஒண்ணு அதன் மேல கொஞ்சம் தெளிச்சு விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா எரியும். அதே மாதிரி கலப்படம் இல்லாத கற்பூரம், இல்லைன்னா பிரியாணி இலை, சாம்பிராணி, வேப்ப இலை, இதை பொடிச்சு தூவினாலே அந்த வாசனைக்கே கொசுக்கள் ஓடிடும். சரிங்க, இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வீட்டுக்குள்ளார இதை தொடர்ந்து எரிய வைக்க முடியாது. இதெல்லாம் வெளியே வீட்டுக்குள்ளார வந்து சிம்பிளா வலையை அடைச்சு வச்சுக்கணும். வீட்டு முன்னாடி கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டாலே பெரும்பாலும் நம்ம இந்த கொசு கடிகள் இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். வீட்டுக்கு வெளியே அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களும் உதவும். ஏன்னா சுற்றுப்புறத்துல கொசு இல்லாம பாத்துக்கிறதுங்கிறது நம்ம கையில மட்டுமே இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க கையிலயும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற எல்லாரும் குப்பை தண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கும்போது நம்மளால கொசுவை தடுக்கிறதுங்கிறது முடியாத காரியமா இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், அட்லீஸ்ட் நம்ம சுற்றுப்புறத்தையாவது முடிஞ்ச அளவு தூய்மையா வச்சுக்கணும், தண்ணீர்லாம் வந்து கீழே கொட்டி வச்சிடணும், சுத்தமான தண்ணீர் தேங்காம பாத்துக்கணும். சோ மொத்தத்துல கொசு இல்லாம பாத்துக்கணும். நம்ம சிக்கன் குனியாவில இருந்து எஸ்கேப் ஆகணும்னா இது ஒண்ணுதான் வழி, கொசு கடிக்காம நம்மள பாதுகாத்துக்கிறது ஒண்ணுதான் வழி. நல்லா ஃபுல் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, முழு ஆடைகள் கை காலை எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஷூ போட்டுக்கோங்க வெளியே போகும்போது, இதுவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனவே இன்னைக்கான வீடியோல இந்த சிக்கன் குனியா பத்தி முழுமையான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை அப்படியே விட்டுடாம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்பதான் இந்த நல்ல தகவல்கள் எல்லாரையும் போய் சேரும். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான மருத்துவ தகவலோட உங்களுக்கு மீட் பண்றேன். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.